அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. பெனாசிர் வந்து பூட்டவுடைய மகள் பெனாசிர், நேருவோட மகள் இந்திரா, இப்படி ஒரு விசிட்டிங் கார்டோடு அரசியலுக்கு வந்தவர்கள். அம்மா ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் உலகத்தில் உள்ளே வந்து அரசியல் உலகத்தை ஒரு தேனாதிக்கம் நிறைந்த துறையாக மாற்றினது புரட்சி தலைவி தான். பெண்களுக்கு அரசியலில் உள்ளே வரணுன்ற உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் இந்தியாவுக்கே கொடுத்தவர். அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இந்நாட்டு அரசியலை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டினார். நீங்கள் எந்த நீங்கள் இடஒதுக்கீடாக இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மாவுடைய பெயரை தவிர்த்து விட்டு போக முடியாது. அவர் 69% சட்ட வடிவமாக்கினதுக்கு நீங்கள் அம்மாவுடைய பங்கு, ஆயிரம் ஆயிரம் ஒடுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இன்றைக்கு படித்து ஒரு உயர்வு இடத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது அம்மாங்கிறது மறக்க முடியாது. அதுபோல் பெண்களுக்கு அரசியலுடைய முக்கியத்துவம் 50% வரையும் கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பெரிய பெரிய உயர் பதவிகளில் ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அது மட்டும் இல்லாமல் பல மேயர்கள், எத்தனை மேயர்கள் வேலூரில் தொடங்கி பல மேயர்கள் பெண்களாக கொண்டு வந்தாங்க தஞ்சாவூர் பல இடத்துல. ஆக நீங்கள் எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் அவர்கள் மிக பெரும் உச்சத்தை எட்டியதற்கு காரணம் அம்மா ஒரு அறிவு தேடலிலே அலையக்கூடிய, அறிவு தேடல் கொண்டு செய்திகளையும் அரிய தகவல்களையும் சேகரிக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஞானியாக இருந்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை, பலருக்கு தெரியாத விஷயம். சரியா, இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க, அது எப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் அவங்க கூட பயணித்தவர், ஒரு சாதாரண தொண்டராக இருக்கட்டும், ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கட்டும், அவர் வந்து மிகப்பெரிய பொறுப்பில் கூட இல்லாமல் இருக்கலாம் கட்சியில். ஆனால் அவங்க ஏதாவது ஒன்று கேட்டாலோ, அதாவது அவங்கள்ட்ட ஏதோ செய்கை வந்தாலோ, அவங்க ஏதோ தேவைப்படுது போல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே உடனடியாக உதவி செஞ்சுருவாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதுதான் சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா சொல்லணும். ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள் எனக்கு தெரியும் பிரதர். ஒன்று நான் சின்ன விஷயம் சொல்கிறேன். மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமானு ஒரு பாட்டு பாவலர் பி கே முத்துசாமி எழுதின பாட்டு. அவர் வந்து 90 வயது அவருக்கு. அவர் எழுதின அந்த பாடலை மையப்படுத்தி ஊனத்தை வென்ற ஒரு விஷயத்தை நாங்கள் நமது எம்ஜிஆரில் அப்போ எழுதியிருந்தோம். ஓகே, இந்த பாட்டை மேற்கோள் காட்டுறோம். உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பாடல் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. இந்த பாடலை எழுதின பி கே பாவலர் முத்துசாமி இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க. அவர் 90 வயது, சேலம் பக்கத்தில் உள்ளவர், ரொம்ப வறிய நிலையில் கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு குழந்தை எப்படி பிறந்தாலும் சரி, ஊனமாக பிறந்தாலும் அந்த தாய்க்கு அந்த குழந்தைக்கு பாரமாக இருக்கவே மாட்டார். அது குழந்தை தான், குழந்தை தான் எப்படி பிறந்தாலும். இந்த பாட்டு அந்த அந்த கருத்தை மையப்படுத்தி எழுதப்பட்ட அந்த பாடலை எழுதிய பாவலர் முத்துசாமி இப்போ எழுது எப்படி இருக்கிறான்னு கேட்குறாங்க. அவர் வறிய நிலையில் கஷ்டப்பட்டுருக்காருங்கிறாங்க. அதை விட ஒரு கூடுதல் தகவல் ஒன்று, அந்த பாவலர் முத்துசாமி அவருடைய பேரன் வந்து ஒரு இந்த சிம்ட்ரம், என்ன சிம்ட்ரம் சொல்லுவாங்க, அந்த ஒரே மாதிரி குழந்தைங்களை பார்த்து அது மாதிரி ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அவர் அவருக்கே ஒரு பேரன், அவர் எழுதின பாடல் அவர் குடும்பத்திற்கே பொருந்தது. இந்த விவரம் தெரிந்த உடனே அவரை அழைத்து அம்மா ஒரு பெரிய தொகை கொடுத்தாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு காலமெல்லாம் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒரு முறை அம்மா வழியில் நடந்து காரில் அடிக்கடி போகும்போது ஆறுமுக பக்தர்னு ஒருத்தர், ஒன்றுமே இல்லை அவருடைய வேலை, அம்மா கார் போகும்போது ஓரத்தில் நின்று ஒரு முறை கும்பிட்டு விட்டு போவார். அதுக்கு ஒரே எப்பவுமே ஒரே காரணம் என்ன, பெற்றோரால் கைவிடப்பட்ட, உறவுகளால் உதறப்பட்ட, ஊன்றுகோல் இன்றி தவிக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் முதியோர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உலகத்தில் எந்த அரசாவது செய்திருக்கிறதா, நினைத்து பார்த்ததுண்டா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு மனிதன் யார் கைவிட்டு விட்டாலும் அவன் வாழ முடியும். இந்த சமூகத்தில் யார் கைவிட்டு விட்டாலும் சரி, 20 கிலோ அரிசி வந்துடும், பசிப்பணியால் அவன் செத்து போக மாட்டான். கைவிட்டு விட்ட உறவுகளில் யார் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அம்மாவின் சீர் என்று 1000 ரூபாய் வந்துடும் மாதம். கையேந்தி பிழைக்காமல், பிச்சை எடுத்து பிழைக்காமல், பசியால் செத்து போனேனே அப்படின்ற ஒரு பரிதாபத்திற்கு உள்ளாகாமல் இந்த மண்ணில் வாழ முடியும் என்று சொன்னால் அம்மாவினுடைய கருணை. இந்த கருணையை உணர்ந்த அந்த ஆர்வ பக்தர் எப்போ பார்த்தாலும் அம்மா போகும்போது தூரத்தில் நின்று தெய்வத்தை அம்மாவின் வடிவத்தில் நினைத்து கொண்டு கும்பிடுவார். இதை தவிர அவர் ஒன்றும் செய்யறதில்லை. பல காலமாக அம்மா பார்க்குறாங்க. ஒரு நாள் அவரை கூப்பிட்டு விடுறாங்க, அவருடைய குடும்பச் சூழலெல்லாம் கேட்குறாங்க. அவருக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவருக்கு இவையெல்லாம் வெளி தெரிந்த செய்திகள், வெளியில் தெரியாமல் கைரேகை தேய தேய அள்ளி கொடுத்த வரலாறு. பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படியோ அப்படித்தான் அம்மாவும்.
காந்தமோடு கைகோர்த்து கொண்ட இரும்புக்கும் ஈர்ப்பு சக்தி வந்துடும் சொல்லுவாங்க. நீங்க இரும்பு எடுத்து காந்தத்தோடு உரசிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? அது போல புரட்சி தலைவருடைய வழியிலேயே அவரோட ஏறத்தாழ 100 படங்களுக்கு மேலே அவரோட நடித்து அம்மா புரட்சி தலைவருடைய இயல்புகளை உள்வாங்கி கொண்டு ஈகைக்கும் வாகைக்கும் இலக்கணத்தை அவர் படைத்தார் என்று சொன்னால் இந்த கொடுத்து சிவக்கிற கரத்திற்கு அதை பழகி கொண்டது எம்ஜிஆரிடம் இருந்தார். அதை அம்மா காலமெல்லாம் தொடர்ந்தார், பல பேருக்கு உதவி செய்திருக்கிறார். அவங்களுடைய இன்னொரு சைடும் பார்க்கணும் விருப்பப்படுறோம் சார். ஏன்னா அவங்களுக்கு அவங்க பல விஷயங்களை மக்களுக்கு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம அம்மா உலகம் எடுத்துக்கோமே, பல மக்கள் இன்னைக்கு பல கோடி பேர் வந்து அதில் பலனஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விருப்பம் என்னன்னா அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அம்மையா ஜெயலலிதா அவர்கள் என்ன மாதிரி உணவுகள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும்? இல்லை, நான் கேள்விப்பட்டது தான் சொல்லுவேன். அம்மா ஒரு சாக்லேட் பிரியர்ன்றது அவங்க பெங்களூர் படிக்கிற ஸ்கூலில் படித்த காலத்திலிருந்தே கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு முறை வெளிநாடு போகும்போது சாக்லேட்டு வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கு வீட்டுக்கு திருப்பூர் ரொம்ப பிடிக்கும். திருப்பூங்குண்டன் ஒரு மூலமாக இது அம்மாவுக்கு கொடுங்கலாம் கொடுத்துருக்கோம். அம்மா ஒரு சாக்லேட் பேபி, அவங்க சிறு குழந்தையாக இருந்த காலத்திலேருந்து அவங்களிடம் இந்த சாக்லேட் பிரியறவங்க அதிகமாக சாக்லேட் சாப்பிடுவாங்க, பழங்கள் சாப்பிடுவாங்கன்னு. அவங்க மாமிசம் சாப்பிட்றத அசைவ உணவுகள் சாப்பிட்றதே இல்லை. எனக்கு தெரிய காலத்திலேருந்து அவங்க ஒருவேளை நடிகையாக முன்னணி நடிகையாக இருந்த காலத்திலேருந்து சாப்பிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிற்காலத்தில் மிகப்பெரிய பக்தி இவங்க, ஒரு வைணவ பக்தியாகவே தன்னுடைய அடையாளத்தையும் சார்ந்து ரொம்ப ஈடுபாடு, ஆன்மீகத்தில் மிகப்பெரும் ஈடுபாடு உண்டு. அவங்களுடைய பணிகளே பார்த்தீங்கன்னா தேன்தமிழ் அறப்பணியும் தெய்வீக திருப்பணியுமே தனது இரு கண்களாக கொண்டிருந்தாங்க. இறை நம்பிக்கை ஒன்று தான் மக்களை மனிதனை தூய்மைப்படுத்தும் அப்படின்றதில் அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. தன்னிடம் வேலையில் இருக்கிறவங்களிருந்து எல்லோருக்கிட்டையுமே இந்த தெய்வ பக்தி இருக்கணுன்றது அம்மா எதிர்பார்ப்பாங்க. ஒரு அலுவலகம் கூட இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் அவங்க நினைப்பாங்க. இறைபக்தி கொண்ட அவர் தன்னிடம் இருப்பவர்களுக்கும் அந்த இறைபக்தியை சொல்லிக் கொடுப்பவராகவே இருந்தார். அம்மா வீட்டில் வளர்ந்த பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா அம்மாவோடு சேர்ந்து சாமி கும்பிட்றது, ப்ரே பண்ணுறது இதெல்லாம் உண்டு. இன்னொரு விஷயம் கூட பார்க்க முடியுது சார். என்னன்னா இப்போ பெண்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் குறிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பள்ளிக்கூட பெண்கள் குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுத்ததாக இருக்கட்டும், மிதிவண்டி கொடுத்ததாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம சமூகத்தை பார்க்குறோம் ரொம்பவே ரொம்ப மோசமான பெண்கள் மீது வன்புணர்வு செய்யக்கூடிய ஒரு சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நேரத்திலே மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்கின விஷயம்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கு பெண்கள் மீது ஒரு தனிப்பட்ட பாசம் இருப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர்கள் வளர்ந்த காலத்தில் ஆணாதிக்கம் நிறைந்த உலகம் தானே. ஒரு எந்த இடத்துலையும் நம்மளே பாருங்க, ஆம்பளை பிள்ளைக்கு ஆண்களுக்கு சிறகு, பெண்களுக்கு விறகு, ஆணுக்கு துடுப்பு, பெண்ணுக்கு அடுப்பு. நம்ம வீட்டில் வாங்குற பொம்மை வாங்கி கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஆம்பளை பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுப்போம், பொம்பளை பிள்ளைக்கு சொப்பு சாமான் வாங்கி கொடுப்போம் சமைக்க பழகிறதுக்கு. பெண்ணை நாம் எப்பொழுதுமே இப்படி தானே வச்சுருந்தோம். ஆணுக்கு சுதந்திரமான அவன் விரும்புகிற உடையை போட்டுக்கலாம், ஆனால் பெண்ணுக்கு இப்படி தானே ஆடை. அவர்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு விதமான விலங்கு பூட்டப்பட்ட அல்லது எல்லைகள் வரையறுக்கப்பட்ட ஒரு வட்டத்திற்குள் தான் பெண்களை நம்ம வளர்த்தோம். இதை பார்த்த அம்மாவுக்கு என்னென்னா, என்ன இப்போ ஆணுக்கு பெண் எவ்வகையிலும் குறையில்லை, நிகரானவர்கள் தான் என்பதை பெண் உலகத்திற்கு கொடுக்கணுன்ற ஒரு இயக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அவர்கள் வளர்க்கப்பட்ட விதத்தில் கூட ஒரு பெண்ணாக தான் கொஞ்சம் சில அடக்குமுறைகளை சந்திச்சிருக்கலாம். ஆக அப்படி தனக்குள் தேக்கி வைத்திருந்த அந்த ஆதங்கங்கள் அரசாட்சி தன் கையிலே செங்கோல் வந்ததற்கு பிறகு, நானும் புலம்புறவனாக இல்லை, இருட்டு இருட்டு என்று ஏட்டில் எழுதுவதும் திருட்டு திருட்டு என்று தினகரன் முழங்குவதுன்ற மாதிரி நான் ஏன் புலம்பணும்? வெளிச்சத்தையும் ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிற சந்தர்ப்பம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைத்தவுடன் அம்மா செய்த விஷயம், நீ பெண்ணை பெரும் பாரம் என்று நீ நினைத்தால் தயவு கூர்ந்து உன்னால் வளர்க்க முடியவில்லை, பெண் என்பதால் நீ அதை வெறுக்கிறாயா? வெறுக்காத, நான் கட்டி இருக்கும் அரசு தொட்டிலில் கொண்டு வந்து கொடுத்து நான் ஆளாக்கி காட்டுகிறேன். உலகத்திலேயே இது உலகத்திற்கே வழிகாட்டும் திட்டம், ஒரு சமூக மறுமலர்ச்சி ஏற்படுத்திய திட்டம். அது அடுத்து என்ன பண்ணாங்க, மகளிர் காவல் நிலையம், ஆணு மகளிருக்கு காக்கி சட்டையை கட்டிவிட்டு மனத்தாலும் உணத்தாலும் திடத்தாலும் தைரியத்தாலும் ஆணுக்கு நிகரானவள் பெண் என்பதை சொல்வதற்கு. அது மட்டும் இல்லாமல் காவல் நிலையங்களிலே பெண்கள் கையாளப்பட்ட விதம், சிதம்பரத்தில் பத்மினின்னு ஒரு பொண்ணு உங்களுக்கு நினைவு இருக்கும், 20-30 வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்தது. இதையெல்லாம் அம்மா கேள்விப்பட்டாங்க. அப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க, அப்போ என்ன பண்ணுறாங்க, தான் ஆட்சிக்கு வந்தால் இவை போன்ற விஷயங்கள் களையப்படணும்னு சொன்ன உடனே மகளிர் காவல் நிலையம் கொண்டு வராங்க, அடுத்து கமாண்டோ படை கொண்டு வராங்க. ஸோ அதிகாரத்திற்கு தூரத்தில் இருந்து பெண்களை அப்படியே அழைச்சிட்டு வந்து இவையாவிலும் மேலாக அம்மி குலவிகளோடு மல்லிக்கட்டு மல்லிக்கட்டிட்டு இருந்த பெண்களை
மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்து விஞ்ஞான யுகத்திற்கு விரல் பிடித்தளித்து வந்தது அம்மா. நிச்சயமா இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க, அதாவது அரசியல் ரீதியாக முரண்பட்ட கருத்துக்களை வச்சா கூட, ஐயா கலைஞராக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், பல முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கும் கூட அவருடைய பேச்சினை வந்து கவனிப்பாங்க, உற்று கவனிச்சு எதை வந்து சரியாக சொல்லிருக்காங்க எதை தவறாக சொல்லியிருக்காங்க ரொம்ப உற்று கவனிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறாங்க. எப்படி அவங்க பர்சனலாக எப்படி பார்ப்பாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு? நீங்கள் ஒன்று வேணாம், நான் நமது எம்ஜிஆரில் ஒரு முறை திரு மன்மோகன் சிங்க்கு குறித்து ஒரு கட்டுரை எழுதுகிறேன். திரு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு டெல்லியில் நடத்துகிறார். அப்போ ஸ்பெக்ட்ரம் ஊழல் வெடித்து இந்த உலகத்தையே விழிவிரித்து பார்த்துக்க வைத்த நேரம். அப்போது இவர் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு மன்மோகன் சிங், ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லிச்சு, ஆனால் பிரதான பங்காளியான பிரதான அரசியல் கூட்டாளியான திமுக அமைச்சர் என்ற நிலையில் நான் கொஞ்சம் அதை கடந்து போய்விட்டேன், சரியாக கவனிக்காம விட்டேன்றதை வெளிப்படையாக சொன்னார். மன்மோகன் சிங்கே வெளிப்படுத்த ஒத்துக்கிறார். அப்படி சொன்ன உடனே இதை குறித்து நான் ஒரு கட்டுரை எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன், ஸ்பெக்ட்ரம் என்பது இந்த அலைவரிசை பாதுகாப்பு தொடர்புடைய ஒரு சாதனம், அதனை வந்து ஏதோ முப்பாத்தம்மன் கோயில் சுண்டலை விநியோகம்ன்ற மாதிரி முதலீடுவர்களுக்கு முன்னுரிமைன்னு கொடுத்தது எவ்வளோ பெரிய தவறு. இன்று இந்த நிறுவனத்தில் வந்து இன்றைக்கி ஸ்பெக்ட்ரத்தை ஏலத்தில் எடுத்திருக்கக்கூடிய நிறுவனங்களில் யாரெல்லாம் வர்றாங்கன்னா பாகிஸ்தானோடு தொடர்புடைய பால்வா வர்றாரு, சைனாவுக்கு ஆயுத கொள்முதல் செய்து கொடுக்கும் டெலினார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நார்வே கம்பெனி, டெலினார்னு ஒரு நிறுவனம், அந்த கம்பெனி ஏழை எடுத்திருக்கான். ஆக இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்புடைய ஒரு ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் பகை நாடுகளோடு தொடர்புடையவருக்கெல்லாம் போயிருக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. இதை நான் ஒரு கூட்டணி கட்சி திமுகன்றது விஷயத்தில் நான் கவனக்குறைவாக இருந்திருக்கேன் மன்மோகன் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மன்மோகனா மன்மோகனான்னு சொல்லி மூணு சொல்லின்னு போட்டு அந்த கட்டுரையை எழுதிட்டோம். எழுதணும்னா அடுத்த நாள் அம்மாவிடம் ஃபோன் வருது. என்னை பொறுத்தவரை எப்போவுமே எல்லோரும் கேட்பாங்க அம்மாவை நீங்கள் எழுதுனா உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்களா அப்படின்னு. அம்மாவிடமிருந்து அழைப்பு வராத ஒவ்வொரு நாளும் நான் பாராட்டு பெற்றதாக உணர்வேன். அழைப்பு வரலை அப்படின்னா வரலைன்னா வரலைன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம், அதுதான் பாராட்டு. 11 மணிக்குள்ள திரு பூங்குன்றன் அவர்களிடமிருந்து ஃபோன் வந்ததுன்னா என்னை அறியாமல் உடம்பு கொஞ்சம் நடுங்கும், பயப்படுவேன், உண்மையாகவே பயந்து பயந்து அப்படி பயப்படுவேன். ஏன்னா அம்மாவோட நல்ல பேர் வாங்கணும், இது ஒன்றை தவிர ஃபோன் பண்ணாங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லலை. கூப்பிடுறாங்க போகிறேன், போன உடனே உடனே பார்த்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அம்மா அம்மை வாழ்த்த கூப்பிட்டுருக்காரு அல்லது பாராட்டு கூப்பிட்டுருக்காங்க அல்லது இந்த விஷயங்களை செய்யுங்கன்னு சில செய்திகளை சொல்வதற்காக அழைத்திருக்கிறாருன்ற அர்த்தம். அங்கே போய் நம்மளை உட்கார வச்சு காக்க வச்சாங்கன்னாவே கால நேரம் அந்த காத்திருக்கும் நிலை வந்ததுன்னு சொன்னாவே நிச்சயமாக நமக்கு வந்து அங்கே அர்ச்சனை இருக்குன்னு தான் சிக்கல் இருக்குது, ஏதோ பிரச்சனை உள்ள போன ஒரு வரி தான் அம்மா சொன்னாங்க, மன்மோகன் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் என் மீது என்ன அபிப்பிராயம் வச்சுருக்கான்னு தெரியுமா, அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உலக நாடுகளில் பொருளாதாரத்தில் இடையூறுகள் வருகிற போதெல்லாம் அழைத்து ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தில் நிபுணர் அவர், ரூபா நோட்டில் கையெழுத்து போட்டவர், இந்திய ரிசர்வ் வங்கி இன்றைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்ததுன்னு சொன்னால் அது அவரால் கட்டி எழுப்பப்பட்ட விஷயம். அது நாட்டின் பொருளாதாரம் மிகப்பெரிய இடையூறுக்குள்ளான போது நாட்டின் தங்கத்தை அடகு வைத்த தங்கத்தை எல்லாம் மீட்டு இந்திய பொருளாதாரத்தை மீட்டதில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு. அரசியலுடைய 1000 கருத்துப்பாடுகள் இருக்கலாம், அவர் நீங்கள் இப்படி எழுதுனது மிகப்பெரும் தவறு, இது உங்களுக்கு கடைசி வாணிங், இது போல் எழுதலாம் வச்சுக்காதீங்க, இதை நான் ரசிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. இதுதான் நம்ம எதிரியை வந்து கருத்து எழுதியாக பேசுறது வர தனிநபர் தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. கனிமொழி அவர்களை பற்றி ஒரு கட்டுரை வந்தது, அப்பொழுது கூட அம்மாவிடமிருந்து அவங்க பேசுனதுக்கு நம்ம பதில் எழுதியிருக்கோன்னு சொன்னோம், ஆனாலும் கூட அம்மா என்ன சொன்னாங்க, இருந்தாலும் ஒரு பெண்ணை நீங்கள் அப்படி எழுத வேணாமே, ஒரு பெண்ணால் நடத்தப்படக்கூடிய ஒரு பத்திரிகை இல்லவா, உங்கள் பார்வையில் கூட பெண் தானேன்ற ஒரு இலக்காரம் தெரியுது மாதிரி தெரியுது, அதை தவிர்க்கணும் அப்படின்வாங்க. என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரியையும் அந்த பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை அவர் கூர்ந்து படிப்பாங்க. எல்லா செய்தித்தாளுமே படிப்பாங்களா நமது எம்ஜிஆர் மட்டும் எல்லாமே படிப்போம்? எல்லா செய்தித்தாளர்களை படிப்பது என்பது வேறு, இந்த பத்திரிகை நிறுவனரே அம்மா நிச்சயமா ரொம்ப கூர்ந்து கவனிச்சு அதில் என்ன முத முதல் நியமிக்கும் போது நியமித்ததுக்கு பிறகு எனக்கு சொன்ன அறிவுரை அம்மா அதுதான், என் கண்ணாடியை போட்டுக்கொண்டு உங்கள் எழுத்துக்களை வடிவமைச்சு கொடுங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் ஜவாப்தாரி, உங்கள் உங்கள் பங்குக்கு என்ன கொண்டு போய் கோர்ட்டுகளில் விட்டுறாதீங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க தான் அதுக்கு அந்த அளவுக்கு இந்த நமது எம்ஜிஆருடைய ஒவ்வொரு வரி செய்தியும் பார்க்கப்படும். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், எனக்கு இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து 2012 அப்போலோ மருத்துவமனையில் நான் அட்மிட் ஆகிறேன். அம்மாவிடமிருந்து மருத்துவர்களுக்கு சொல்லி என்னை காப்பாற்றுறதுக்கு எல்லாம் எனக்கு 2 பிறப்பு கொடுத்தது என் தாய் தான், அவர் தான் என்னை காப்பாற்றினாங்க. நான் அப்படி அங்கே சிகிச்சை பெற்றுட்டு ஆஞ்சியோபிளாஸ்ட்லாம் பண்ணி ஒரு 5 நாளுக்கு 6 நாளுக்கு பிறகு
எனக்கு முன்னாடி திரு சோ அட்மிட் ஆகியிருந்தார். அது அவர் டிச்சார்ஜ் ஆகி வர்றாரு, அப்போ தான் நான் அட்மிட் ஆகிறேன் 2012. நான் டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றேன், வந்து அந்த அந்த குளுக்கோஸ் ஏற்றின அந்த இதை கூட பிரிக்கலை, அதோடு தான் வந்திருக்கிறேன். ஒரு ஃபோன் வருது கார்டன்லேருந்து, அம்மா அவங்கள உடனே வர சொல்கிறாங்க. போகிறேன், வரும்போது ஒரு கட்டுரையை சொல்கிறாங்க, இந்த செய்தியை எழுதின சினிமா பக்கம் அந்த சினிமா பக்கத்தை எழுதியவரையும் அழைத்து கொண்டு வாருங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் மருத்துவமனையில் இருந்திருக்கேன், சென்னை போய் அம்மாட்ட போகிறோம், அந்த தம்பியை அழைச்சிட்டு போகிறோம். என்ன தவறு இருக்குன்னு தேடி தேடி பார்க்குறோம், எங்களுக்கு எந்த குற்றமும் தெரியலை. ஒரு காலத்தில் வந்து நமது எம்ஜிஆரில் சினிமா செய்திகளே வராது. நான் தான் அம்மாட்ட சொன்னேன், கலை உலகத்திலிருந்து அவதரித்து தமிழ் உலகை இளை உலகை அலங்கரித்தவர்கள் நீங்களும் புரட்சி தலைவரும், நீங்களே சினிமா செய்திகள் நம்ம பத்திரிகையில் வரக்கூடாதுன்னு சொன்னால் எப்படிமா? அண்ணாவும் கலை உலகத்திலிருந்து வந்தார், புரட்சி தலைவரும் கலை உலகத்திலும், நீங்களும் கலை உலகத்திலிருந்து வந்தீங்க, அதனால் சினிமா செய்திகள் நம் கையாளலாமேனு சொல்லி அம்மாவிடம் சிறப்பு அனுமதி பெற்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு முழு பக்கம் சினிமா செய்தி வரும், அதை நான் தான் கொண்டு வந்தேன். ஓகே ஓகே. இப்போ அந்த சினிமா செய்தியில் தான் ஏதோ பிரச்சனை, எழுதியவரையும் அழைச்சிட்டு வாங்குறாங்க. எழுதின தம்பி நல்ல சிறப்பானவர், ஒரு நல்ல அனுபவம் உள்ளவர் தான், பல 9-10 வருஷம் கலை சினிமா உலகத்திலேயே இருந்தவர். ஓகே. அழைச்சிட்டு போனோம், மிக கடுமையான கோபத்தில் இருக்காங்க அம்மா. போய் அமர்ந்த உடனே முதல்ல அந்த தம்பியை வெளியே இருக்க சொல்லிட்டு என்னை உட்கார வச்சுட்டு அந்த செய்தியில் ஒரு ஒரு சில பகுதியை எடுத்து காட்டுறாங்க. அது என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, தலைவான் ஒரு படம், திரு பாஸ்கரன், திரு சசிகலா அவர்களுடைய அக்கால் மகன், ஓகே, தினகரனுடைய சகோதரர், அவர் நடித்த ஒரு தலைவா அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தார். தலைவன்ற படம் வந்து விஜய் நடிச்சார் நினைக்கிறேன். தலைவாங்கிற தலைப்புல தான் விஜயும் நடிச்சார். விஜய் நடிச்சார். தலைவன்றது ஒரு டைட்டில் விஜயோட படம்னு நினைக்கிறேன். ஓகே. தலைவாங்கிறது தலைவன்ங்கிறது பாஸ்கர் நடித்தது. ஆமா, தலைவாங்கிறது தான் விஜய் நடித்தது. இந்த பெயர் குழப்பம் வருதுன்றதுனால விஜய் தரப்பு திரு பாஸ்கரன் அவர்களை அணுகி இந்த தலைப்பை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டதாகவும், நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் அந்த தலைப்பை நான் தரமாட்டேன்னு அவர் மறுத்து விட்டதாகவும், இந்த சினிமா கிசுகிசு செய்திகளில் ஒரு 4 வரி தான் வருகிறது. ஓகே. இந்த 4 வரி தான், வேற ஒன்றும் இல்லை. இதை எடுத்து என்னிடம் காட்டி இது என்னன்னு கேட்குறாங்க. நான் பார்த்துட்டு, நான் மருத்துவமனையிலேருந்து வந்தது அம்மாவுக்கு தெரியும். ஓகே. நான் சொன்னேன், தப்புதுமா அப்படின்னு சொன்னேன், இவர்கள் எல்லோரையும் நான் தானே கட்சியை விட்டு நீக்கியிருக்கேன், உங்கள் பத்திரிகையில் நீங்கள் தானே நீக்கினீங்க, போட்டு குடும்பத்தோடு அனைவரையும் நான் தான் நீக்கியிருக்கேன், அவருடைய செய்தியை நீங்கள் இதில் போடுறீங்க, இந்நேரம் அவர் என்ன சொல்லுவார், நான் அம்மாவோடு சமரசமாகிவிட்டேன் என்று சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்துவார் அல்லவா, எப்படி நீங்கள் இந்த செய்தியை போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் மருத்துவமனை, அப்போ நீங்கள் மருத்துவமனைக்கு போயிட்டா பத்திரிகைகள் என்ன வேணால் வந்துடுமா, என்னை பற்றி கூட தப்பு தப்பாக வருமா, அதுக்கு தான் உங்கள்ட பொறுப்பு. இப்படியே கோபமாக கேட்டாங்க. அப்போ அதுக்கு தான் உங்கள் பொறுப்பு உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கேனா, நீங்கள் உங்களை எடிட்டராக்குனது மட்டும் இல்லாமல் உங்களை நான் நிர்வாக இயக்குனராகவும் ஏன் உயர்த்தினேன், மொத்த நிர்வாகம் நீங்கள் பார்க்கணுன்றக்காக தானே, உங்களுக்கு அந்த திறமை இல்லையா, நீங்கள் எழுதுறதுக்கு மட்டும்தான் சரின்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிக கடுமையாக கோபப்பட்டு, அதுக்கு பிறகு அந்த தம்பியை அழைக்கிறாங்க. உங்களை அழைச்சி இது எப்படின்னு கேட்குறாங்க. அந்த தம்பி என்ன பண்ணிட்டாரு, எனக்கு இவர் இன்னாருடைய அக்கால் மகன், இவர் தான் பாஸ்கரன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ரொம்ப கோபப்பட்டாங்க. கோபப்பட்டு அம்மா கத்தனை அந்த குரல் கேட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரியெல்லாம் ஓடி வந்துட்டாங்கன்னு பார்த்துங்க, என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபப்பட்டு கண்ணாடியை எடுத்து டம்முன்னு போடுறாங்க. விட்டு கோவம்னா முகம் பார்த்தீங்கன்னா அப்படி ரோஜா இதில் போட செக்கச்சப்பேன்னு ஆயிடுச்சு. மிக கடுமையாக கோவப்படுறாங்க. எனக்கு அம்மாவோட பாராட்டு பெறணும் பாராட்டு பெறணும்னு நான் அலைஞ்ச கஷ்டமெல்லாம் போச்சு, மொத்தமாக போச்சு நினச்சிட்டு ஒருத்த மண்ணு 4 வரி செய்தியால் நம்ம மொத்த திறமையும் நம்முடைய எதிர்காலமே போச்சுன்ற மாதிரி எனக்கு கவலைப்படுறேன். உடல் நோய்வாய்ப்பட்டு வேறு இருக்கேன். அப்போ நான் உடனே என்ன பண்ணுறேன், அவனை உள்ளே போய் சொல்லிட்டு வெளியே போய் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அம்மா அவனை வேலையை விட்டு நீக்கிடுங்க, அவன் எனக்கு நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் எழுதிட்டேன்னு சொல்லி பரவாயில்ல, எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஒரு 9 வருடம் சினிமா உலகத்தில் நான் சினிமா பீட்டு பார்க்குறேன், இவர் தான் பாஸ்கரன்ட்டு தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த அறியாமையும் தவறு. ஒருவேளை அறிஞ்சிக்கிட்டே ஒரு போய் சொன்னால் அதை விட தவறு. இவரை நீக்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, நீக்கினதுக்கு பிறகு என்ன கூட்டம் உட்காரச்சு, அப்போ சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி மருத்துவமனையில் இருந்ததுனால கொஞ்சம் கவனிக்க விட்டுட்டோமா, இல்லைனா இதை நான் எப்படி தடுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு கீழே சரியான ஆட்கள் நீங்கள் நியமிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நமதி எம்ஜிஆர் பத்திரிகைக்கு இன்னும் இந்த மாதிரி தவறுகள் வராமல் புதிய பொலிவு பெறுவதற்கு எவையெல்லாம் செய்யணும் சொல்லுங்கங்கிறாங்க.
சொன்ன உடனே அடுத்த வினாடிகள் ஊழியர்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு கேட்குறாங்க. அந்த சம்பளம்லாம் சொல்லப்படுது. சொன்னோன்னே இந்த சம்பளத்தில் அவங்க எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளங்கள்லாம் இரட்டி பார்க்கப்படுது. வினாடிகள் தீர்வு உடனே எல்லாம் பண்ணி அந்த பேப்பரை இன்னும் விஞ்ஞானபூர்வமாக அதை பொலிவுற செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்துட்டு என்னை கூப்பிட்டு போ, உங்களுக்கு என்ன வயசுங்கிறாங்க. 40 வயசு. 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை நீங்கள் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கங்க, வீட்டில் இருந்துகிட்டே கூட வேலை செய்யுங்க, உலகம் உள்ள கைக்கில் வந்துருச்சு, நீங்கள் எழுத்துக்களை உங்களுக்கு பிடிச்ச இடத்துலேருந்து எழுதி அனுப்புங்க பத்திரிக்கைக்கு. ஸோ டெக்னாலஜியாகவும் அவங்க வியூ இருந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை பிரச்சனைகளை மட்டும் பேசுபவர் அல்ல, தீர்வுகளை மிக அழகாக இலகுவாக சொல்லக்கூடிய அந்த திறமை அம்மாவிடம் உண்டு. அவரை போல பாராட்டுவதும் கூட மிச்சமில்லாமல் பாராட்டுவாங்க. கோபப்பட்டாங்கன்னா மிக கடுமையாக கோபப்படுவாங்க. என்னை பொறுத்தவரை அம்மா ஒரு சிம்மம், மிக கடுமையாக கோபப்படக்கூடிய ஒரு சிம்மமாக நான் வந்து அந்த நிகழ்ச்சியில் பார்த்தேன். அம்மாவிடம் நான் பாராட்டு என்பது நான் சொன்னது போல என்னை அழைத்து கூப்பிடாத நாட்கள் அத்தனையும் நான் பாராட்டு நாட்கள் தான், ஆனால் கூப்பிட்டு திட்டு வாங்கின நாட்களும் நிறைய உண்டு.